எம்பெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைகிறோம் என்று சொல்வது வழக்கம். எம்பெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானை போலேயே ரூபமுடையவர்களாக இருப்போம். கையில் சங்க சக்கர கதாபாணியா எப்படி எம்பெருமான் இருக்கானோ அதே மாதிரி இருப்போம். அவன் எப்படி அழகாக இருக்கானோ அதே மாதிரி நாமும் அழகாக இருப்போம். அவன் எப்படி ஆனந்தத்தையே அனுபவிச்சுட்டு சொல்லி கூட துக்கம் கலவாத ஆனந்தத்தை சுகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கானோ அதே மாதிரி நாமும் மோட்சத்தில் ஆனந்தத்தையே அனுபவிப்போம். அதனால எம்பெருமான போலேயே நமக்கு இருக்கிறதுனால அதே சாயுஜ்யம் என்று சொல்லுவார். அதே மாதிரி இங்கே பாதுகா தேவிக்கு எம்பெருமானுடைய திருவடியில் அதிக பக்தி ஏற்படுறதுனால திருவடியினுடைய சாயுஜ்யம் கிடைச்சதோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருவடியினுடைய சாயுஜ்யம் கிடைச்சா திருவடி எப்படி இருக்கோ அதே மாதிரி பாதுகையும் இருக்கு என்று சொல்லலாம். இப்போ சாயுஜ்யம் இருந்ததுனாக்கே எப்படி இருக்கு அப்படின்னா அதை வர்ணிக்கிறார். பரியாத்த மௌத்திகமகா, திருவடி இருக்கேன், திருவடியில் இந்த விரல் விரலில் அழகாக நகங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் பாதுகா தேவிக்கும் எப்படி இருக்கு, முத்துக்கள் இருக்குதுல்லவா, நகம் வலுப்பாக இருக்கு. இந்த முத்துக்களாகிற நகங்கள் பாதுகா தேவியிடத்திலையும் இருக்கு. ஸ்புடபத்மராகா, எம்பெருமானோட திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கே இல்லை, பத்மன்னா தாமரைப்பூ, தாமரைப்பூ போல சிவந்து அழகாக இருக்கு திருவடி இல்லையா. அதுபோல இந்த பாதுகை எப்படி இருக்கு அப்படின்னா இவனும் அப்படியே ஆயிட்டான். எப்படி ஸ்புட பத்மராகா, அண்ணா பிரகாசி கூட்டுதானே பத்மராக கல் இருக்கோ இல்லையா, அந்த பத்மராகக்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கிறதுனால இவனும் பத்மராக முடையவளாக இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா, ரேகா விசேஷ ருச்சிரா, எம்பெருமானுடைய திருவடியில பத்மரேகை, சக்கரரேகை, சங்கரேகை, இந்த ரேகைகள்லாம் நிறைய அழகாக இருக்கு தெரிஞ்சுதான். அந்த ரேகைகள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிட்டாக்க, ரேகா விசேஷ ருச்சிரான், எம்பெருமான் திருவடி எப்போதும் பாதுகை மேலே வச்சிருக்கிறதுனால பாதுகையில் இருக்க முடியாத ரேகைகள்லாம் இந்த திருவடியில் இருக்க முடியாத ரேகைகள் எல்லாம் பாதுகையிலையும் நல்லா படிஞ்சிருக்கு. அதனால பாதுகையிலையும் ரேகா விசேஷ ருச்சிரா, இந்த அழகான ரேகைகள்லாம் இருக்கிறதுனால பாதியும் அதனால ரொம்ப அழகாக இருக்கு. அப்புறம் லலித பிரஜாரா, அந்த திருவடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சந்தோஷமாக ஒய்யார நட போட்டு ரங்கநாதன் அழைச்சின்னு போகும் இல்லையா. அதை மாதிரி இந்த பாதுகாதி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா இவளும் லலித பிரஜாராம், அழகாக ஒய்யார நட போடுவா இவளும் தெரிஞ்சா. ஆக பாதிக மாதிரியே எல்லா குணங்களும் இந்த பாதுகா தேவிக்கும் இருக்கு. அதனால ரங்கராஜராஜ பதையோ மணிபாதுகேத்வம், அப்பேற்ற எம்பெருமானுடைய திருவடிக்கு சாயுஜ்யம் ஆசிரபதி சமஸ்தவந்தியாம். ரங்கநாதன் பெருமாள் ஏழாம் அந்த திருவடியை விழுந்து விழுந்து எல்லாரும் சேவிக்கிறான், உலகங்கள்லாம் கொண்டாடுறது. அதே மாதிரி பாதுகையை பார்த்தோன்னா எல்லாரும் பாதுகாதியை விழுந்து விழுந்து சேவிக்கிறான். ஆக பாதுகா தேவி இவளும் அந்த எம்பெருமானுடைய திருவடி போல எல்லார் வழியிலும் வணங்கத்தக்கவளாக இருக்கிறாள். ஆகினால சாஜி சாயுஜ்யமாசிதவன், நீ திருவடியோடு சாயுஜ்யத்தையே அடைந்து விட்டான். அதனால திருவடியில் இருக்க முடியாத நகம் போன்று உங்ககிட்டையும் முத்துக்களால் நகம் இருக்கு. திருவடி எப்படி சிவப்பா இருக்கோ அதே மாதிரி பத்மநாதக்கற்களாலே நீயும் சிவப்பா இருக்கிறான். திருவடியில் எப்படி ஆனால் ரேகைகள் கோடுகள் முத்தோஜம் அரவிந்தம் அங்குஷம் இந்த கோடுகள்லாம் இருக்கோ, தாமரைப்பூ கோடுகள்லாம் இருக்கோ, அதே மாதிரி அந்த திருவடி எப்போதும் உன் மேலே வைப்பதுனால உன்னிடத்தையும் அந்த ரேக கோடுகள்லாம் இருக்கு. திருவடி எப்படி ஒய்யாரமாக நடக்கிறதோ அதே மாதிரி நீயும் ஒய்யாரமாக நடக்கிறாய். எப்படி ஆனால் திருவடியை எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளோ அது மாதிரி பாதுகாதியை உன்னையும் சேவிக்கிறான். ஆகினால நீ திருவடியோட திருவடிக்கு சமமாக திருவடியை போன்றே இருக்கக்கூடியதான சாயுஜ்யத்தை அடைந்து விட்டாய் போலும் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பிராத்தாபிஷேகா மணிபாதுகேத்வம் பிரதீப்த ரத்னா ரகுராஜ தான்யா பிரதட்சிண பிரக்கிரமணாதகாரிஷி பிராகாரமாக்னேயமிவ பிரபாபிஹி. ஸ்லோகம் 867. பிராத்தாபிஷேகா மணிபாதுகேத்வம் பிரதீப்த ரத்னா ரகுராஜ தான்யா பிரதட்சிண பிரக்கிரமணாத் அகாரிஷி பிராகாரமாக்னேயமிவ
பிரபாவிஹி. ஒரு நாடு ராஜதானின்னு சொன்னா அதற்கு பாதுகாப்புக்காக அரண்கள் இருக்கும், மதில் சோறு கட்டப்பட்டிருக்கும், அப்புறம் அதுக்கு அடுத்து அகழ்கள் சுத்தி பள்ளம் விட்டு நிறைய தண்ணீர் தேக்கி அதுல முதலாம் விட்டுருப்பா, அதை தாண்டி ஒத்திரம் வர முடியாது. இப்படியாக நகரத்துக்குள்ளே நுழைய திறர் சத்துருக்குள் நுழைய முடியாதபடி பாதுகாப்பு செய்கின்ற வழக்கம். அதுபோல இங்க பாதுகா தேவியும் பாதுகாப்புக்காக ஒரு அரண் அமைத்திருக்காளோன்னு சொல்ல முடியாது இருக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. என்ன அரண் அப்படின்னாக்க அக்னியினால தெரிஞ்சுதான், சுத்தி அக்னி நெருப்பு எரிஞ்சிருந்ததுன்னா அதை தாண்டி ஒருத்தர் நகருக்குள்ள போக முடியுமா? அதனால புது தினசாக அக்னியினாலேயே ஒரு பிராகாரம் ஏற்பாடு பண்ணி அதை தாண்டி சத்துருக்குள்ள வர முடியாதபடி நீ பண்ணி இருக்கிறாய். இதற்கு ரகுராஜதானியான அயோத்திக்கு என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ராப்தாபிஷேகா மணிபாதுகேத்வம், மதுராதேவி உனக்கு தினந்தோறும் அபிஷேகம் பண்றா. தெரிஞ்சுதான் பெருமாள் வெளியில ஏறி உள்ள ஏழுனா வாதுவிக்கு பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணா போன்றதுக்கு போல சடாரிக்கு திருவஞ்சனம் பண்ணிடுவான். அத மாதிரி இந்த பாதுவிக்கு அப்பொழுது திருமணம் நடக்கிறது. பிராப்தா அபிஷேகா திருமஞ்சனம் ஆச்சுன்னா பாது எப்படி இருக்கு, பல 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 பலம் ஜொலிக்கிறது, பல பல வளர்ந்துக்கும் அழுக்கெல்லாம் போய் சுத்தமா அண்ணா இருக்கும், நடந்த அழுக்கெல்லாம் இருக்காது. அப்ப ஏற்ற மணிபாதுகேத்வம் பிரதீப்த ரத்னா ரகுராஜதன்யாம், இந்த ரத்னங்கள் இருக்கேன் அதெல்லாம் இப்ப திருமஞ்சனம் பண்ணதுனால பல பல பலம் சகஜவேந்து பிரகாசிக்கிறது அந்த பத்மநாதனுடைய ரத்தனங்களுடைய ஒளிகள் எல்லாம். அப்படி அந்த ஒளிகளோட என்ன பண்ற, பிரதட்சிண பிரக்கிரமண ஆதகாரிசீஹி பிராகாரமாக்னேயமிவ பிரபாவிஹி. நீ அந்த ரகுநாதசாமி இருக்கே அது அயோத்தியை அப்படி பிரதர்ஷமா சுற்றி வருகின்ற காலத்துல உன்னுடைய இந்த பத்மநாதர்களுடைய ஒளிகள் இருக்கேன், இது நெழுக ஒளி அயோத்தியை சுற்றி இந்த ஒளி நிறைய வீசுறது. அந்த ஒளி பேசினது வீசினா அப்புறம் பிரதர்ஷனம் வர காலத்துல அந்த ஒளி வீசினா அந்த ஒசியை பார்த்தா எப்படி இருக்கு, அக்னி சிகப்பு நிறம் தான் அக்னிக்கு. அதனால அக்னி ஜுவால போல உன்னுடைய பத்மநாதர்களுடைய பிரபையாது ஒளியானது அக்னி ஜுவால மாறி இருக்கு. ஆக அயோத்திய நகருக்கு அக்னியாலேயே ஒரு அரண் அமைத்து சத்துருக்கள் யாரும் உள்ள வர முடியாத எப்படி நீ பண்ணியிருக்கிறாயோ அப்படி அல்லவா நீ செய்கிறாய் என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி ரத்னாசனே ராகவ பாதரட்சே பிரதீப்யமானாஸ்தவ பத்மராகாம் பிராயோ நரேந்திரான் பரதஸ்ய ஜேது பிரதாபவன்னே அபவன் பிரரோகாம். ஸ்லோகம் 868. ரத்னாசனே ராகவ பாதரட்சே பிரதீப்யமானாஸ்தவ பத்மராகாம் தாயோ நரேந்திரம் பரதஸ்ய ஜேது பிரதாபவன்னே அபவன் பிரரோகா. முன் ஸ்லோகத்துல பரதன் பாதுகாப்புட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதிக்கு நகரத்துல ஊர்வலமாக ஊர்வலம் செய்ய அழைத்து வரும் பொழுது அப்பொழுது பாதியில் இருந்த பத்மநாதக்கர்களுடைய ஒளியானது நகரம் முழுக்கலும் சூழ்ந்தது. அதை பார்த்தா எப்படி இருக்கு, அக்னி ஜுவாலினாலே ஒரு பிராகாரமே ஒரு அரண் கட்டினாலோ கட்டிருக்கோ அப்படின்னு சொல்லும் முடியாத இருந்ததுன்னு சொன்னார். இப்பொழுது நகரத்தை சுற்றி வரம் வந்து சிம்மாசனத்துல எழுந்துள்ள பண்ணி ஆயிற்று. பாதுகா தேவி சிம்மாசனத்தில் எழுந்திருக்கிறாள். அந்த சிம்மாசனம் ஏற்பட்டது அப்படின்னாக்க ரத்னாசனே ராகவ பாதரட்சே எம்பெருமானுடைய ராகவ ராமனுடைய பாதுகையே. நீ இப்ப எங்க இருக்க, ரத்னாசனே அழகான சிம்மாசனத்துல எழுந்திருக்கேன். தெரிஞ்சுதான் அப்போ அந்த சிம்மாசனத்துல என்ன இருக்கு, நிறைய ரத்னங்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சுதான் பாது சிம்மாசனம் மேல இருக்கும் பாதியினுடைய ஒளி எல்லாம் மேல வீசுறது, சிம்மாசனத்தில் இருக்கும்படியான ஒளி இருக்கேன் அது கீழே வீசுறது. கீழே வீசுறதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கன் ராயோவன் நரேந்திரன் பரதசேது பிரதாபவன் அபவன் பிரதோகா.
இந்த பாதுராஜனுடைய வீரம் இருக்கே பராக்கிரமம், அந்த பராக்கிரமம் அதாவது பிரதாபம்னு சொல்லுவான். அது வாகர ஒரு வன்னி அக்னி, அந்த அக்னியானது சிறிது சிறிதாக கொழுந்து விட்டு எரிஞ்சு, அதாவது நெல் விளைச்சா நாற்று முளைச்சிருக்கும், எல்லாம் ஒரு சாணுக்குள்ள முளைச்சிருக்கும், அதை மாதிரி போல கீழே அந்த இப்பதான் முளைச்சு வந்திருக்கோ அக்னியானது முளைச்சு முளைச்சு வந்திருக்கோன்னு சொல்லும்படியாக இருக்கு. அதாவது சிம்மாசனத்தின் கீழையும் அந்த அக்னி ஒளி வீசுகிறது, அது பல ரத்தனங்களுடைய ஒளியான அப்படின்னாரு. அது நாற்று விட்டது போல அது அக்னியானது முளைச்சு வருதோன்னு சொல்லும்படியாக அளவுக்கு அந்த ரத்து சிம்மாசனத்தினுடைய ஒளியானது சுற்றிலும் வீசுகிறது. அந்த ஒளியை பார்த்தா எப்படி தோன்றதுன்னு கேட்டா, பாதுகையினுடைய அனுகிரகத்தினால பரதன் எதிரி சத்துருக்களை எல்லாம் பக்கத்து நாட்டிலெல்லாம் ஜெயித்து அயோத்தியை நல்ல பலமுள்ளதாக செய்தான். அப்பொழுது பிராயோ நரேந்திரன் பரதஸ்ய ஜேது, பல ராஜாக்களை வென்றான் பரதன். ஆக அப்படி வந்த காலத்துல அவனுடைய பிரதாபம் வீரமாக ஒரு அக்னி இருக்கேன், அந்த அக்னிதானது அக்னியானது இந்த சிம்மாசனத்தின் கீழே இப்படி கொழுந்து விட்டு நிறைய முளைச்சிருக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. மாங்கல்யசூத்திரம் மணிராஸ்மஜாலை. ஸ்லோகம் 869. சுபப்ரநாதா பவதி சுஜீனாம் கண்டேஷு வைகுண்டபதிம் வராணாம் பத்னாசினூனம் மணிபாதரக்ஷே மாங்கல்யசூத்திரம் மணிரஷ்மிஜாலை. பாதுகாதேவி நீ எப்படி இருக்கே, சுபப்ரநாதா பவதி, நீ சுபப்ரநாதா, அந்த பாதுகையிலிருந்து எப்பொழுதும் அந்த மணிகளுடைய உள்ளே இருக்கக்கூடிய மணிகளுடைய ஒளி எழுந்துட்டே இருக்கு, அது மங்களமான ஒளியாக தெரிகிறது, தெரிஞ்சுதா? அப்புறம் மணிரஷ்மி ஜாலை, ஒன்னு இடத்துலேருந்து அந்த ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கான், பல ரத்தனங்களுடைய ஒளிகள்லாம் மேலே வீசுறது, அது எப்படி இருக்கு அப்படிங்கட்டோம்னா கயிறு மாதிரி இருக்கு, மாங்கல்ய சூத்திரமோன்னு சொல்ல முடியாத இருக்கு. எதுக்கு அதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டோம்னா, கண்டே சுஜீனாம் கண்டேஷு வைகுண்டபதியும் வராணாம், பெருமாளை என்ன சுஜி தேவிகள்லாம் கல்யாணம் பண்ணிக்க வரா, தெரிஞ்சுதா? சுஜியை மணப்பெண்ணாக வைத்த மணப்பெண்களாக வைத்தார் சுவாமி தேசிகன். ஆக சுஜிகளாகிற மணப்பெண்கள் என்ன ரங்கநாதனை மணக்க வந்த பொழுது அப்போ மாங்கல்ய சூத்திரம் கட்டணும் இல்லையா, அப்போ பாதுகாதேவி என்ன பண்ணா, ரங்கநாதனுடைய உத்தரவை பெற்று தானே அவளுக்கெல்லாம் மாங்கல்ய சூத்திரத்தை கட்டினாளாம், தெரிஞ்சுதா? இந்த சூத்திரம் ஏது அப்படின்னு கேட்டவனாக்க, முதலே சொன்னமே மாங்கல்ய சூத்திரம் மணிரஷ்மி ஜாலை, மணிகளுடைய ஒளிகள் நீளங்களா இருக்கோ இல்லையோ அது கயிறுகள், அதெல்லாம் சேர்ந்தா அப்படி இருக்கு, கயிறுனால திரிக்கப்பட்ட மாங்கல்ய சூத்திரம் மாதிரி இருக்கும். ஆக அந்த திருமங்கலே சரட்ட என்ன பாதுகாதேவி கட்டுறா, அப்படி திருமங்கலே சரட்ட திருமங்கலையும் கட்டுற காலத்துல என்ன பண்ணுவா, கொட்டு மேளம் வாசிப்பாளோ இல்லையோ, அந்த கொட்டு மேளம் மாறி இருக்கு, பாதுகையிலேருந்து எழும்ப முடியாத ஒளிகள் எல்லாம் அப்படி இருக்கு. அல்லது அந்த என்ன பண்ணுவா, லட்சுமி கல்யாணம் என்று வைபோகமே பாட்டு லட்சுமி கல்யாணம் பாடுவா பாடுவாளோ இல்லையோ, அவெல்லாம் பெண்கள் எல்லாம் அந்த பாட்டுகள் பாடுகிறாளோ அப்படின்னு அதனுடைய ஒளியா இருக்குமோ அப்படின்னு சொல்லும் மாதிரி இருக்கு. அல்லது பணி திருமங்கலத்தை கட்டுகின்ற காலத்துல வாத்தியார் மந்திரம் சொல்லி கொடுப்பார், என்ன மாங்கல்ய தந்து நான் ஏன மம ஜீவன ஹேது நான் கண்டே பத்னா அபிசுபகே சதஞ்சீவ சரதஸ்வரம் என்று வாத்தியார் மந்திரத்தை சொல்வாரோ இல்லையா, அந்த மந்திரத்தின் ஒளியாகவும் இருக்கலாம். ஆக உன்னுடைய உன்னிடத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒளியானது அந்த மாங்கல்ய சூத்திரத்தை கட்டுகின்ற காலத்துல மங்களமான ஒளியை எழுப்புகிறது. ஆக இப்படியாக உன்னுடைய ஒளியாக திருமங்கலை சரடை கட்டி ரங்கநாதன் உன் மூலமாக கட்டி ஸ்ரீதேவியை எல்லாரையும் மணக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார்.
விசித்திரவர்ணா சுதிரம்ய சப்தா விஷயசே நாகசதாம் சிரோபிஹி மதுத்விஷஸ்தும் மணிபாதரக்ஷே ஜெயஸ்கரி சாதனபத்ரிகேவாம். ஸ்லோகம் 870. விசித்திரவர்ணா சுதிரம்ய சப்தாம் நிஷேவியசே நாகசதாம் சிரோபிஹி மதுத்விஷஸ்தும் மணிபாதரக்ஷே ஜெயஸ்கரி சாசனபத்ரிகேவா. மதுத்விஷா மணிபாதரக்ஷே, மதுத்விட்டு மதுவார் அரக்கனை கொன்ற எம்பெருமான், ஆக ஹைக்ரீவனாக அவதரித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்த எம்பெருமான் ரங்கநாதன், அப்பேற்பட்ட அவனுடைய மணிபாதரக்ஷே திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, சேயஸ்கரி சாசனபத்திரிகேவன், மங்களத்தை விளைவிப்பதான ஒரு உத்தரவு போல உத்தரவு பத்திரம் இருக்கேன், உத்தரவு பத்திரிகை மாதிரி இருக்கு, ஆர்டர் காப்பி மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். எப்படின்னா விஜித்ரவர்ணா சுதிரம்ய சப்தா நிஷேவியசே நாகசதாம் சரோபிஹி. நீயும் விசித்திரவர்ணா தெரிஞ்சுதா, பார்க்கறதுக்கு பல பல பலன்னு சேவை சாதிக்கிற தெரிஞ்சா, ரங்கநாதன் தூருக்க இழைச்சியே தேவரெல்லாம் அங்கேருந்து பார்க்கச்ச இந்த ஒளி என்ன தெரியுது, பாதியை சாத்தி நிழறாருன்னு பாதியினுடைய ரத்தனங்களுடைய ஒளியானது ஒழிச்சு விசித்திரமான நிறங்கள்லாம் என்ன தெரியுது. சுதிரம் யசப்தா, அவ காதலுக்கு இந்த பாதியினுடைய இருக்க முடியாத ஒளி இருக்கே, அந்த மனிதனுடைய ஒளி இருக்கே, அந்த ஒளி காதல் விடறது, அது காதல் விடறதுனால அவரெல்லாம் விரைந்து வந்து என்ன பண்றா, நாகசதாம் சிரோபிஹி. அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாரும் வந்து உன்னை வந்து சேவிச்சு எல்லாம் தலையில தாங்குறான், பாதுகா தேவிய தலையில தூக்கி வச்சு தாங்கி பெருமாளை சேவிக்கிறா வந்து. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, நீ பாதுகா தேவி தலையில வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டவனா, அது ஆர்டர் காப்பி மாதிரி இருக்கு, உத்தரவு பத்திரிகை மாதிரி இருக்கு. என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டா, மண்ட தேவதைகள் நிறையா வந்திருக்கான், அதில் நிறையா ருத்ரன் வந்திருக்கான், அப்புறம் சூரியன் வந்திருக்கான், திக்பாலகால் வந்திருக்கான், இவாள்லாம் வந்திருக்கான், இவாள் ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மா வந்திருக்கான், எல்லாத்திற்கும் நீங்கள்லாம் என்னென்ன செய்ய காரியத்தை செய்ய வேண்டியது என்று பெருமாள் கட்டளை இடுகிறான். அந்த கட்டளையை என்ன பண்ணுறான், உத்தரவாக அவருக்கு சர்வ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. அதாவது பாதுகையே எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, அதுவே கட்டளை வடிவமாக இருக்கு, ஆர்டர் பத்திரம் மாதிரி இருக்கு, அதாவது உத்தரவு பத்திரிகை மாதிரி இருக்கு. அந்த பத்திரிகையை அவ என்ன பண்ணா, தலையில தாங்கிட்டு, அதாவது ஆபீஸில் உத்தரவு கொடுத்தாக்க, அந்த உத்தரவை கையில் எடுத்துட்டு போய் ரொம்ப தேங்க்ஸ் நல்லது அப்படின்னு சொல்றதுக்காக போற அளவுலையும் வழங்குற அளவுலையும், அது போல இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பதவியை தேவர்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்து பிரம்மருத்ராயர்களுக்கெல்லாம் பதவியை கொடுத்த எம்பெருமான் அந்த பதவியை கொடுத்த சாசன பத்திரிகை இருக்கேன், அந்த உத்தரவு பத்திரிகை அந்த தலைமையில தாங்கிட்டு போய் பெருமாளை சேவிக்கிறா அப்படின்னு சொல்லும் போல இருக்கு. அது எப்படி சாசன பத்திரிகைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, பாதுகையில சாசன பத்திரிகைன்னா உத்தரவு எழுதப்பட்டிருக்கும் இல்லையா, அதே சமயத்துல அதுல நிறைய வர்ணங்கள் எழுத்துக்கள்லாம் இருக்குமோ இல்லையா. பாதுகை தேவி நீ எப்படி இருக்க, எப்படி விசித்திர வர்ணம், இந்த வர்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம், பல்வகையான எழுத்துக்களோட கூடியிருக்கேன் அப்படின்னா பெருமாளுக்கு உத்தரவு எழுதினாக்க பல வித எழுத்துக்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த எழுத்துக்களோட நீ கூடியிருக்கேன். சுதிரம் மியசப்தா, இன்னும் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன சுதிரம்யசப்தா, அழகான ஒலியோட கூடியிருக்கேன் தெரிஞ்சுதா, அதாவது ஆடுற காப்பி ஆடுற வாச எழுத்து வாசிச்சாக்க அதுல ஒலி எழும்பல்லவா, அத மாதிரி சுதிரம் யசப்தாம், அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தா பல சொற்கள் அது இருக்கும் தெரிஞ்சா, பல எழுத்துக்களை கொண்டிருக்கிறாய், அந்த எழுத்துக்களான சொற்களை கொண்டிருக்கிறாய், அதாவது உத்தரவு பத்திரிகையா நீ இருக்கிறாய். மேல் எப்படி இருக்க, சேயஸ்கரி, இப்படி பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உத்தியோகத்தை கொடுத்து உத்தரவிட்டபடினால அந்த உத்தரவை பேர்பட்டது சேயஸ்கரி, மங்களத்தை விளைவிக்கிறது. ருத்ரன் தன் தலைமையில் அந்த உத்தரவை தாங்கி கொண்டு வந்து எனக்கு இப்ப இந்த மங்களத்தை செய்தீர்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு ரங்கநாதன சேவிக்க வரான். அதே மாதிரி சூரியன், அதே மாதிரி பிரம்மா, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த உத்தரவை தள்ளி தூக்கிட்டு வந்து பெருமாள்கிட்ட வந்து வணங்கி
பெருமாள்கிட்ட தன்னுடைய கிருதஞ்சதியை தெரிவிக்கிறார்கள். அப்போ அந்த கிருதஞ்சதா பத்திரம் இருக்கேன், அந்த பத்திரமோன்னு சொல்ல முடியாத இருக்காய் நீ. ஏன்னா வந்த தேவதைகள்லாம் என்ன பண்றா, மாத்தி மாத்தி பெருமாளுடைய பாதுகையை எடுத்து தள்ளதை கட்டி சொல்றான். தள்ளதுக்குன்னு சேவிக்கிற காலத்துல அந்த பாதுகை தலைமையில இருக்கிற பாதுகை என்ன அப்படிங்கிட்டோம்னா அதான் உத்தரவு பத்திரம். அந்த உத்தரவு பத்திரத்தை தலைமையில தாங்கி கொண்டு வந்து எனக்கு இப்ப உத்தரவை கொடுத்தீர்களே என்று தங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்து எம்பெருமானை ரங்கநாதனை சேவிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும் முடியாக இருக்கிறாய் என்று சொல்றார். இந்த ஸ்லோகம் இந்த சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. சிராசபாவான் மணி பாதுகேத்வம் சர்வம் சகா சுவாது பல பிரசூதி பிருத்திவபத்யம் பரமஸ்ய பும்சா சம்சஜ்யசே தேவி விபஜ்யசே சா. ஸ்லோகம் 871. சிராசபாவாது மணி பாதுகேத்வம் சர்வம் சகா சுவாது பல பிரசூதி சம்சஜ்யசே தேவி விபஜ்யசே சா. மணிபாதுவே ரங்கநாதன் திருவடியை பாதுகாக்கும் ரத்னமயமான பாதுகையே, தோம் நீ எப்படி இருக்க அப்படின்னா பிருத்வீவ பூமியை போல நீ இருக்கிறாய் அப்படின்னா. பூமிக்கும் பாதுகைக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்கிறார். அது சாதிக்கிறார் சுவாமி. பூமியை போல இருக்கு, என்ன பூமி எப்படி இருக்கு, ஸ்திரா கெட்டியா உறுதியா இருக்கு இல்லையா. எத்தனையோ சிட்டிச்சார் பெருமாள், ஜலத்தை செட்டிச்சார், ஆகாச செட்டிச்சார், அதெல்லாம் இருக்கோ இல்லையா. ஜலம் ஸ்திரமா இருக்கா, ஜலம் வந்து இதுவாக நெகிழ்ந்து ஓடக்கூடியதாக அப்படி இருக்கு. அப்படி இல்லாம உங்களுக்கு கெட்டியாக பூமியை செட்டிச்சோடனே பூமி கெட்டியா ஸ்திரமாக இருக்கும். ஆக பூமி எப்படி ஸ்திரமா இருக்கோ அதே மாதிரி பாதுகா தேவி எப்படி இருக்கா, ஸ்திரமாக இருக்கா. தெரிஞ்சா அங்கே இங்கே ஆடாம விடாம ஒழுங்கா நல்லா கெட்டியாவே இருக்கா அவளும். சுவாவாது மணி பாதுகேத்வம் சர்வம் சகாம். பூமி எப்பேற்பட்டவள் அவ்வளவுன்னு கேட்டா இயற்கையாகவே சர்வம் சகா எல்லா குற்றங்களையும் பொறுத்துக்கிறவர்கள். பூமியில நாம் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அதெல்லாம் பூதேவியானால் எப்படி பொறுத்துக்கிறாளோ அதே மாதிரி பாதுகா தேவியும் நாம் பல தப்புகள் பண்ணியிருந்தாலும் கூட போய் பாதுகாதியை விழுந்து சேவிச்சு நிதாண்டி காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்துச்சோமே ஆகியோர் நாம பண்ண தப்புகள் எல்லாம் அவளும் பொறுத்துக்கிறான். அதனால பூமியும் சர்வம் சகா பாதுகையும் சர்வம் சகா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவன். சுவாது பல பிரசூதி பூமியில சுவாதுனா இனியதான பழங்கள் எல்லாம் பிரசூதினா உண்டாருது. தெரிஞ்சா நல்ல மரங்கள்ல நல்ல பழங்கள்லாம் உண்டாருது இல்லையா. பூமியில நெல்லெல்லாம் விளையிறது, ஆக இனிய பொருள்கள் எல்லாம் பூமியில உண்டாருது, எல்லாத்தையும் கொடுக்கறது எல்லாருக்கும் இல்லையா பூதேவி. அதுபோல பாதுகாதி எப்படி இருக்கா, அவளும் சுவாது பல பிரசூதி. யார் வந்து தன்னிட்டு சரண் அடைகிறாளோ அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான், அல்லது மோட்சம் வேணும்னா மோட்சத்தை கொடுக்குறான். இன்னும் ஐதீகமான பலன் இந்த லோகத்தில் வேணும்னு கேட்டால் அதையும் கொடுக்குறா, எல்லா பலன்களையும் கொடுக்குறாள். அதனால பூமியை போல பாதுகாதேவியும் சுவாது பல பிரசூதி விரும்பிய இனிய பலங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கான். இன்னும் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாக்கியம் பரமஸ்ய பும்சகாம் சம்சிரஜ்யசே தேவி விபஜ்யசே தாம். பூமி எப்படி பத்யாம் பூமி அப்படிங்கிற புருஷசூக்த வாக்கியத்தினால என்ன தெரிகிறது, பிருத்திவி பூமியானது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டாச்சு அப்படின்னு தெரிகிறது. தெரிஞ்சுதான் ஆக திருவடியில் உண்டாச்சு, உண்டான உடனே திருவடியை விட்டு பிரிஞ்சிருக்கு பூமியானது. மடிசையில் மகாப்பிரளய காலத்தில் பூமி என்ன பண்ணுறது, காரணமான எம்பெருமானுடைய திருவடியிலேயே போய் சேர்ந்துடுறது. ஆக உற்பத்தி லயம் அதுக்கு உண்டு. அதுபோல பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன வெளியில பெருமாள் ஏழாம இருக்கிற காலத்துல நீ பிரிஞ்சிருக்கிறாய். தெரிஞ்ச திருவடி ஒரு இடத்துல பாதுகை ஒரு இடத்துல, ஆக பிரிஞ்சிருக்கிறாய் நீ. அதே பெருமாள் இழந்துள்ளதுன்ற காலத்துல அப்ப என்ன சம்சரிஜசே பாது பூமியோட சேர்ந்து இருக்கிறாய். ஆக பூமியோட ஒரு காலத்துல திருவடியோட ஒரு காலத்துல பூமி சேர்ந்திருக்கு, ஒரு காலத்துல பிரியறது சிருஷ்டி காலத்துல. அதுபோல பாதுகா தேவியும் என்ன சஞ்சாரம் இல்லாத காலத்துல பிரிஞ்சிருக்கு, சஞ்சார காலத்துல பெருமாளுடைய திருவடியோட சேர்ந்து இருக்கு. ஆகினால பூதேவி மாதிரியே பாதுகா தேவியும் இருக்கா. அதனால பாதுகா தேவிய
பூதேவிக்கு ஒப்பிட்டு பேசலாம் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பஷ்யந்திரங்கேஸ்வரபாதரக்ஷே பூஜாசுதே சம்மித புஷ்பஜாலாம் மிருகீதிருஷோ வாசவரத்தனரேகாம் சதித்திர புங்காமிவ மன்மசத்யாம். ஸ்லோகம் 872. பஷ்யந்திரங்கேஸ்வரபாதரக்ஷேன் பூஜாசுதே சம்மித புஷ்பஜாலாம் மிருகீதிருஷோ வாசவரத்தனரேகாம் சஜித்ர புங்காமிவ மன்மதஜ்யாம். பெருமாள் பொறுப்பாடு கண்டொருளி ஒரு மண்டபத்தில் மண்டபம் ஒடி மத்தியானம் அங்கே கேட்டிருக்கார். அப்புறம் சாயங்காலம் வெளியே புறப்பட போகிறார். அதுக்கு முன்னாடி திருவாராதனை நடக்கிறது. திருவாராதனை நடந்தால் இப்போ திருவாராதனத்தில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவார்கள் அல்லவா, அதனால் பலவித நிறங்களில் பலவித புஷ்பங்கள் பக்தரெல்லாம் கொண்டு சமர்ப்பிக்க அந்த புஷ்பங்களால் ரங்கநாதனுக்கு அர்ச்சனை பண்ணுறான். ரங்கநாதன் திருவடியில் விழக்கூடியதான புஷ்பங்களெல்லாம் அது உங்களே இருக்கும்படியான பாதுகை மேலேயும் விழருது. அப்போ அந்த புஷ்பங்களோடு கூடின பாதுகையை பார்த்தா இது மாதிரி ஒரு அழகான தோற்றம் ஏற்படுகிறதுங்கிறார் சுவாமி. எப்படி எப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த பாதுகையை பெருமாளை போய் சேவிக்க போகிறாள் நிறையா பெண்கள்லாம் வந்து சேவிக்கிறார். மிருகீதிருஷா அப்படிங்கிறார், மான் போன்று மிரண்ட பார்வை உடையவர்கள் பெண்கள்னு அர்த்தம். அப்போ இந்த பெண்கள் எல்லாம் ரம்மனான சேவிக்கிறான், பக்தியோடு வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் அவளுக்கு இந்த பாதுகை மேலே அர்ச்சனை பண்ணுறது பார்த்தா அந்த பாதுகையில் நீளமாக முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரலும் இந்திரன் இலக்கில் இழைச்சிருக்கும். இந்திரன் இலக்கில் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும் கருப்பாக இருக்கும் இல்லையா. அந்த இந்திர நிலத்தில் எப்படி இருக்குன்னா நான்கயிறு மாதிரி இருக்கு. இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கேன், புஷ்பங்கள்லாம் அந்த நான்கயிறுல பானத்தை தொடுத்துருக்கோன்னு சொல்ல முடியாது. இருக்கு புஷ்பத்தை பானமா உடையவன் யாரு அப்படின்னா மன்மதன். மன்மதன் என்ன பண்றான், ஆண் பெண்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆசை உண்டாக முடியா பண்றான். அதை கவிகள் எப்படி சமத்காரமா வண்டிப்பாருன்னு கேட்டால் அவர்கள் வேறுல மன்மதன் என்ன பண்ணுவான், தன்னுடைய புஷ்பமாகற பானத்தை எடுத்து வில்லில் ஏற்றி அவர்களை தம்பதிகள் அவர்களை காதலர்கள் மீது அடிப்பான். அடித்தாக்க அவர் ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கொரு ஆசை உண்டாகும் என்ன என்று ஒருவருக்கொரு காதலிப்பார்கள் என்பது கவிகள் பேசக்கூடிய மரபு. அந்த முறையில் இப்போ பெண்கள்லாம் பார்த்து பார்த்தவொடனே என்ன தோன்றது அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த நான்கயிறு மாதிரி இருக்குது அந்த நிதிநிலைக்கல் நீளமாக இருக்கிறது, அதில் விழுந்த புஷ்பங்கள்லாம் மன்மதனுடைய பானமோன்னு சொல்லியிருக்கு. அதனால் மன்மதன் தன்னுடைய நாணையை ஏற்றி புஷ்பங்களை மேலே அடிக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ அடித்தா என்ன உண்டாகும், நமக்கு ஆசை உண்டாகும். இந்த பக்தர்கள் தானே இவெல்லாம் ஸ்ரீகள்லாம் இவெல்லாம் பெருமாள்கிட்ட போய் சேவிக்க போகிற காலத்தில் பக்தியில் இவருடைய பக்தியானது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டவனாக்க, காதலாக மாறி ரங்கநாதனையே இப்போது அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஆசையாக உண்டாருது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நம்மாழ்வாரை பற்றி சுவாமிஜி சாதிக்கிட்டு பக்திஹி சிங்கார விருத்தியாக பரிணமதி முனேகே அப்படி பாவபந்தம் பிரதிபனா என்று சாதிக்கிறார். அதாவது நம்மாழ்வார் எம்பெருமான இடத்துல பரம பக்தியோடு இருந்தார். அவருடைய பக்தியானது நாளவில் எப்படி மாறிச்சு, அது காதலாக மாறிச்சு. காதலாக மாறின உடனே ரங்கநாத பெருமாள் ஆழ்வார் என்ன பண்ணார், தன்னை நாயகியாக பெண்ணாக நினைத்து எம்பெருமானை நாயகனாக வச்சு நாயகி நாயகனோட எப்படி சேர்ந்து பேசுவாளோ எப்படி இருப்பாளோ அதை மாதிரி தொடர்பு கொண்டு திருவாமியில் பாடி நிறையா பாடியிருக்கார் ஆழ்வார் இல்லையா. அதனால நாயிகா நாயகி பாவத்தில் எம்பெருமானை அடைவதுங்கிற ஒரு வழக்கம் இருக்கேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து சேவிச்ச முடியாத பெண்கள் எல்லாம் என்ன எம்பெருமான இடத்துல ஏற்கனவே பக்தி உண்டு வாழ்க்கை, அது காதலாக கசிந்து எம்பு ரங்கநாதன் இடத்துல அப்படியே பரம பக்தர்களாக நாயகிகள் மாதிரி எல்லாரும் எம்பெருமானத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு ஒரு கருத்து கொள்ளலாம். அல்லது மிருகீதிசா அப்படின்னு சொன்னாக்க, அழகிய கண்களை மங்போன்ற அழகிய விழிகளையுடைய ஸ்திரீகள் ஆறு அப்படின்ட்டாக்க, அந்த புறத்தில் பெருமாள் ஏற்றிருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ மண்டபத்திலேன்னு சொன்னோம், அந்த புறத்தில் பெருமாள் ஏற்றிருக்கிற காலத்தில் அப்போது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவெல்லாம் பக்கத்தில் நிறையா இருக்கா இல்லையா. எம்பெருமான் அந்த புறத்துக்கு அந்த புறத்துக்குள்ளே ஏழுறார். ஏழுற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறான். எம்பெருமான் மேலே அர்ச்சிக்கப்பட்ட அந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த பாதுகையில் ஒட்டின்னு நிறையா
ஒட்டின்னு இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த இந்திர நிலக்கல் நான்கை மாதிரியும் அதுல இந்த ஒட்டின்னு இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பாலம் மாதிரியும் மன்மதன் வானத்தை தன்மை தங்கள் மீது தொடுக்கிறானோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகாந்தத்துல எம்பெருமான் அந்தப்புரத்துக்கு எழுந்துகிற காலத்துல சீதையை புதையை எல்லாருக்கும் எம்பெருமான் இடத்துல அதிக பற்றும் ஆசையும் உண்டு, கைங்கரியம் பண்ணுகிறார்கள், அதிக ஆசையோடு இருக்கிறார்கள் என்கிற அர்த்தமும் கொள்ளலாம். படி ஆக இப்படியாக எம்பெருமானுடைய அர்ச்சனையை நடந்த விஷயத்தை நான்கைராக வச்சு இந்திரநீல கல்ல அதுல புஷ்பத்தை பானமாக வச்சு மன்மதன் சேவிப்பாளுக்கெல்லாம் எம்பெருமான் இடத்துல அதிக பிரீதியை காதலை உண்டு பண்ணுகின்றானோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். கரேருதக்ரைஹி ஸ்புரதம் மணீனாம் மஞ்சுஸ்வனா மாதவ பாதுகேத்வம் அனுபதேசே கனகாபகாயாஹம் கலே பிரவேசம் புதிசேது சீவ. ஸ்லோகம் 873. கரேருதக்ரைஹி ஸ்புரதம் மணீனாம் மஞ்சுஸ்வனா மாதவ பாதுகேத்வம் அனுபதேசே கனகாபகாயாஹ கலே பிரவேசம் புதிசேது சீவ. ரங்கநாதன் உற்சவத்துல ஒரு நாள் காவேரி கரைக்கு கேட்டான். காவேரி கரையில மணல் தொட்டுல எழுந்துட்டிருக்கார். மணல் தொட்டுல அங்கே புல்லுல முளைச்சி சதுப்பு நிலம், சதுப்பு நிலத்துல எழுந்திருக்கார். அப்படி எழுந்திருக்கிற காலத்துல வந்து பெருமாளை எல்லாரும் சுவாமி தேசியன் பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்சா தூரகேந்து சேவிச்ச உடனே அந்த பாதுகையினுடைய ஒளியானது மெழுக விழாது. ஏன்னா பாதுகையில ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கேன். அந்த ரத்தனுடைய ஒளியானது வெளியில நல்லா பேசுறது. அதோட கூட அந்த பாதுகையினுடைய பெருமாள் எழுந்திருக்கப்படினாலே பாதுகையின் உள்ளே இருக்கும்படியான மணிகளுடைய சத்தம் இருக்கேன், அதுகளும் சத்தம் கேட்கறது. ஆக பாதுகையினுடைய சத்தம் ஒளியும் கேட்கறது. அதே சமயத்தில் அந்த ஒளியினுடைய ஒளிகள் வந்து கைகள் போல நீண்டு இருக்கு. ரத்தனங்களுடைய ஒளிகள்லாம் கைகள் போல நீண்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அழகாக இருக்க முடியாத சேவையை பார்த்த உடனே ஒரு உல்லேகம் தோணுது சுவாமி ஜெய்சனுக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்க, மணிகள்லேருந்து கிளம்ப முடியான ஒளிகள் இருக்கும் இல்லையோ, அந்த ஒளிகள் ஒளிகளார கைகளாக அதை வச்சார். அதுகளெல்லாம் கைகளாக இருக்கு. நடக்கிறபடினால சுவாமி சஞ்சாரம் பண்றதுனால அந்த ஒளிகள் அப்படி எப்படியும் ஆடுறது தெரிஞ்சா, அந்த ஒளிகள் ஆடுறதை பார்த்தா அப்படி இருக்குன்னாக்க கையால காட்டி உள்ளே வராதே வராதே வராதேன்னு தடுக்கிறது மாதிரி இருக்கு கையால. அந்த பாதியினுடைய சப்தம் கேட்கறதோ இல்லை உள்ள ரத்தனங்களுடைய சப்தம் கேட்கறதே, அந்த சப்தம் என்ன சொல்றது, கரிபுருஷா காவேரிக்குள்ள நுழையாதே, காவேரியை தாண்டி உள்ளே வராதே, ஸ்ரீரங்கத்துக்குள்ள வராதே அப்படின்னு தடுக்கிறது போல இருக்கு. ஆகையினால அந்த கலிபுருஷனானவன் காவேரிக்குள்ள வராமல் தடுக்கிறது பாதுகையானது தன்னுடைய கைகளாலும் தன்னுடைய சப்தங்களாலும் ஒலி ஒலியினாலும் பாதுகா தேவியானவள் ஸ்ரீரங்கத்தில் கலிபுருஷன் வருவதை தடுக்கிறாள் என்று. அதனாலே ஸ்ரீரங்க கஷேத்திரமானது பக்தர்கள் நிறைந்து அந்த பக்தர்களிடத்துல கலிகாலத்துக்குரியதான கட்ட குணங்களோ கெட்ட செய்களோ எதுவும் இல்லாததுனால கலி இல்லாத க்ஷேத்திரமாக ஸ்ரீரங்கம் விளங்குகிறது என்று சுவாமிக்கு சாதிப்பிலே திருவள்ளம் என தெரிகிறது.